ஒரு நாய் காட்டுக்குள்ளே வழி தவறி போயிடுது. அப்படியே அல்லாடிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் அதை பார்த்துருது. சிங்கம் வந்து நாய் எதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கலந்த அதே சமயத்தில் அதை அடித்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி போகுது. இந்த நேரத்தில் நாய் பார்க்குது, அதுக்கு பெரிய அச்சமான வெளியில் காண்பிக்கல. என்ன பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது பக்கத்தில் ஒரு எலும்பு கூடு இருக்குது, அதை பார்த்தோன்னே சிங்கம் வர்றதை பார்த்து அருமையான சிங்கத்தை இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிங்கம் அப்படியே டக்குன்னு நிற்குது. என்ன அந்த எலும்பு சிங்கத்தோட எலும்பு காமிச்சு அதை சாப்பிட்டேன்னு சொல்லுது, இது சிங்கத்தை சாப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போகுது. அப்போ மேலே மரத்து மேலே ஒரு அது நின்றுட்டு இருந்த மரத்து மேலே ஒரு குரங்கு இருக்குது. குரங்கு சொல்லுது சிங்கத்துக்கிட்ட, ராஜா இது வந்து அந்த சிங்கத்தை சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சொல்லுது. அப்படியா, வா ஒரு கை பார்த்துடலாம், என் முதுகில் ஏறிக்கோன்னு சொல்லிட்டு திருப்பி சிங்கம் அந்த குரங்கையும் சேர்த்து கூட்டிகிட்டு வருது. நாய்க்கு இன்னும் பயம் அதிகமாகிடுது. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ டக்குன்னு அதுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த முட்டா குரங்குகிட்ட சொன்னனே, எனக்கு ஒரு சிங்கம் பத்தாது, இன்னொரு சிங்கத்தை எப்படியாவது கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு எங்கே காணோம் அப்படின்னு சத்தமாக பேசுது. கரெக்டாக வந்துட்டு இருந்த சிங்கம் என்ன ஆகிடுச்சு, திரும்பி அப்படியே ஓடிச்சான். எந்த பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய சமயோஜிதமான புத்தி இருக்கணும். அந்த புத்தி இருந்ததுன்னா எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள முடியும், எதையும் வெற்றி கொள்ள முடியும்.